சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்தி இந்த புத்தாண்டிலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நானும் சோஃபியும் தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹாப்பி நியூ இயர் உங்கள் ஒவ்வொருவருக்கும். அன்பின் புது வருட வாழ்த்துக்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, ஐந்தப்பம் இரண்டு மீன் பங்காளர்களே மற்றும் ஜெப வீரர்களே, அனுதினமும் 300 ஸ்தோத்திர பலிகளை இந்த ஊழியத்திற்காக ஏறெடுக்கிற அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தேவ கிருபையும் சமாதானமும் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லிக் கொள்வதில் நானும் சோஃபியும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக, சமாதானமுள்ள ஆண்டாக, கண்ணீர் இல்லாத ஆண்டாக இருக்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மைகளின் ஆண்டாக இருப்பதாக என்று உங்களுக்காக இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள் சொல்லி, ஆம், கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் உங்களை தொடரட்டும் என்று ஆம் இந்த நேரத்திலே சொல்லுவதில் நானும் சோஃபியும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த 2024 ஆண்டு பிறந்து விட்டது. கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட அவசியமே இல்லை. கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் உங்களை பின்தொடரும் என்று நிச்சயமாய் நம்புங்கள், விசுவாசியுங்கள். அப்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழகாய் நடத்துவாராக, நன்மைகளினால் நிரப்புவாராக. இம்மட்டும் நம்மை ஆதரித்து காப்பாற்றி போஷித்து அருமையாய் நடத்தி வந்த ஆண்டவர் இனியும் நம்மை அருமையாக நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த புதிய ஆண்டுல விசேஷமாக ஊழியத்தை செய்து வருகின்ற ஆசீர்வாத டிவி ஊழியங்கள் மற்றும் திருச்சபை ஊழியங்கள் மற்றும் எங்கள் கொடுத்திருக்கின்ற தரிசனத்தை நாங்கள் பல வகைகளில் நிறைவேற்றி வருகின்றோம். எனவே இந்த ஊழியத்தை இன்னும் நாங்கள் வந்து தேவனுடைய வல்லமையை பெற்று அனுகிரகத்தை பெற்று நாங்கள் செய்வதற்கு டிவி நேயர்களாகிய நீங்கள், ஜெப வீரர்கள், எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்காக காத்திருந்து ஜெபிக்கவும், உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரவும், எங்களுக்கு தேவையான சகல கிருபையையும் கர்த்தர் அருளி செய்யும்படி உங்களுடைய அனுதின ஜெபத்திலே எங்களை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2024 ஆண்டிற்கான வாக்கு தத்த செய்தியை இப்பொழுதும் கூட நாம் கேட்கப் போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கேட்டு நாம் ஆசீர்வாதம் பெறப்போகிறோம். கேட்போமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதலாவது கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை பார்ப்போம். ஏசாயா 66:22. ஏசாயா 66:22 படிக்க கேட்போம். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இதோ கர்த்தருடைய வாக்கு தத்தம். கர்த்தர் அருளுகிற வாக்கு தத்தத்தை பாருங்கள். இதோ நான் படைக்க போகிற, ஃபியூச்சர்ல நடக்க போற மாதிரி அதை சொல்றார் பாருங்க. நீ படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல, அதாவது பெர்மனண்டாக என்னாலும் இருக்கும். புதிய வானம் புதிய பூமி மட்டும் அழியாது. இந்த பழைய வானம் பழைய பூமி அகன்று போகும், ஆனால் புதிய வானம் புதிய பூமி என்றும் அழியாமல் இருக்கும். நிற்பது போல கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சந்ததியும்
அதோடு உங்கள் பெயரும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்க யாருக்காக உழைக்கிறீங்க? உங்களுக்காக உழைக்கிறீங்க. ஆனா கூட முக்கியமான நோக்கம் என்ன? என் மகன் நல்லா படிச்சு மேல வரணும், அவன் நல்ல ஆளாகணும், என் மகளுக்கு நல்ல ஒரு திருமணம் நடக்கணும், என்னுடைய சந்ததி நல்லா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, புதிய வானம் புதிய பூமி பெர்மனண்டா நிற்கிறது போல, பெர்மனண்டா எனக்கு முன்னாடி இருக்கும்யா, அது போல உன் சந்ததி எனக்கு முன்னாடி என்னாலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா அந்த சந்ததி அவருக்கு முன்பா என்னாலும் இருக்கும்னு சொன்னா பரலோகத்தை கூட்டி போய் சேர்க்கிறது எத்தனை அதிக நிச்சயம். கைகள் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தர் சொல்றார், உங்க பேரு, உங்க பேர் அழகா சங்கீதக்காரன் சொல்ல, நான் அஞ்சுகிற நிந்தை எனக்கு வராமல் காத்தரணும். அப்ப ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் ஒரு உள்ளத்துல ஒரு திக்திக்கு ஓடுது, என்ன கிட்ட பேரை யாரும் ஏற்படுத்திட கூடாது அவருக்கு என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, பேரை அழிக்கவும் கூடாது. எப்படி? காலங்கள் போன உடனே பேர் மறந்து போகும். உங்க தாத்தாவுடைய பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவருடைய தாத்தா பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நமக்கு அதெல்லாம் என்னன்னே கண்டுக்கல, அறியல. ஆமா, நம்ம தாத்தாட்ட கேட்டிருக்கணும், அவங்களாம் கடந்து போயிருக்கலாமா இருக்கலாம். தாத்தாவுடைய தாத்தா, வா, அவங்க பேர் தெரியலையே. ஆனா பெயர்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்க பேரு என்னைக்கு எனக்கு முன்னால நிக்கும், பா, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. கைகளை தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. அழகாய் பெயர் புகழ், பெயருக்கு புகழை சூட்டி என்னைக்கு நிறுத்துவார்? ஆபிரகாம்னா இன்னைக்கு தெரியும், மோசேனா தெரியும், தாவீதுனா தெரியும், மிகையா தீர்க்கதரிசினா யாருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க, பலருக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா உங்க பேரை கர்த்தர் தனக்கு உண்பதை அழகாக நிறுத்தி கொள்ளுவார், உங்க சந்ததி அவருக்கு உண்பதாக நிறுத்துவார். இது கர்த்தர் இந்த 2024 ஆண்டு மற்றும் அதற்கு பின்பு வருகிற காலங்களுக்கு நமக்கு கொடுக்கிற நிரந்தர வாக்கு தத்தம். வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். ஏசாயா 66:22 வேதம் அங்கு என்ன சொல்கிறது கவனியுங்கள், படிக்க கேட்போம். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும், புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பதாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஓட்டம் ஒரு ட்ரையல் மாதிரி, ஒரு சோதனை ஓட்டம் போல. இந்த பழைய வானம் பழைய பூமி அந்த சோதனை ஓட்டத்தின் முடிவில் இல்லாமல் போகிறார். ஏன்? ஏராளமான தீட்டுகள், ஏராளமானோருடைய ரத்தம் விழுந்து கிடப்பது ஆண்டவருக்கு வேதனையா இருக்கு. பழைய வானத்துக்கும் பழைய பூமிக்கும் இடமே இல்லாம போக்கி புதிய வானம் புதிய பூமியை அழகாக உண்டாக்கிறார். நான் நினைக்கிறேன் அதே இடத்துல அழகாக உண்டாக்கிறார். அப்ப சில காலங்கள் உங்கள் வாழ்க்கையில சோதனை ஓட்டத்தின் நாட்களா இருந்திருக்கலாம். அவைகளை எடுத்து உங்களுக்கு குட் டேஸ், நன்னாட்கள் ஆண்டவர் தர வல்லமை உள்ளவரா இருக்கிறார். பாருங்க, புதிய வானம் புதிய பூமி நினைத்துக் கொள்ளுங்கள், பரலோக பாக்கியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். இவைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. இந்த சொற்ப கால சோதனை ஓட்டத்தில் நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏசாயா 66 முதலாவது நீங்கள் படித்து பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது. அதில் 5 வாசியுங்கள். கர்த்தர் வந்து முதலாவது சொல்றாரு, உங்கள் சந்ததி என்றைக்கும் நிற்கும், உங்கள் நாமம் என்றைக்கும் நிற்கும். ஆனா அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிற இடம் எது, அதை பார்க்கலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள், கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே.
அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். இப்ப நீங்க கவனிங்க, உங்கள் சகோதரர் நடுவே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு. என்ன கெட்ட பேர்? உங்களை உங்களுடைய வீட்டு அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரையும் கூப்பிட்டு உங்களை மட்டும் விட்டுட்டாங்க. உங்க உள்ள எவ்வளவு உடையுது. வேதம் சொல்லுது பாருங்க, அந்த வசனம் அஞ்சாம் வசனம், கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க நடுங்குறீங்க, நடுங்குகிறவர்களே கேளுங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க. என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து, நீங்க கர்த்தரை பின்பற்றி ஓடுகிறது நிமித்தமா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறது நிமித்தமா பொறாமப்பட்டு, கர்த்தர் நிமித்தமா, கர்த்தர் நாமத்து நிமித்தமா, வசனத்து நிமித்தமா உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற சகோதரர் என்ன ஒண்ணு கரெக்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவங்களும் என்னதான் சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டா? கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் மகிமைப்படு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? உங்களை ஒதுக்குறாங்க, உங்களை கீழே தள்ள நினைக்கிறாங்க, உங்களுக்கு உரிய கனம் கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, பயப்படாதீங்க. கர்த்தர் என்ன சொல்றார் கவனிங்க, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், உங்களை புறமே தள்ளுறவங்களுக்கு பாருங்க அவர்களோ வெட்கப்படுவார்கள். கைகளை தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்லா நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்காக ஓடுறது ரெண்டு கூட்டம் ஓடுற மாதிரி இருக்குது. இதுல ஒரு கூட்டம் உங்களுடைய சகோதரர் தான், ஆனா அந்த கூட்டம் உங்களை தள்ளுறாங்க, பகைக்கிறாங்க, உங்கள் பேருக்கு அவதூறு உண்டு பண்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா, உன் பேரு உன் சந்ததி எனக்கு முன்னாடி என்றைக்கும் நிற்கும். பார்த்துக்க, புதியவானம் புதிய பூமி அழியாம என்றைக்கும், இட்டர்னிட்டிக்கும், நித்தியமான நித்தியம், அதாவது நித்திய நித்தியம் என்பதை இட்டர்னிட்டி என்று கூட சொல்லலாம் என்று எண்ணுகிறேன். அதை போன்ற காலம் யுகா யுகங்களாக எவ்வளவு காலங்கள் ஆனாலும் புதியவானம் புதிய பூமி எனக்கு முன்னாடி பெர்ஃபெக்டா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய வானம் பூமியில இருந்த என்ன குறைபாடுகள்லாம் காணப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சு 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 வச்சிருந்து காலாகாலமா கண்டுபிடிச்சு அதை நீக்கி புதிய வானம் புதிய பூமி கொண்டு வந்துட்டார். அதனாலதான் புதிய வானம் புதிய பூமி வரும்போது அங்கே விசேஷமான நன்மைகள் காணப்படுகிறது. புதிய வானம் புதிய பூமி குறித்து எழுதப்படும் போது அங்கு சமுத்திரம் காணப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வா, சமுத்திரம் கூட ஒரு லிமிட்டுக்கு மேலான வேகத்தில் மனுஷன் ஓட விடாமல் தடுக்கிறதுக்கு தான் நடுவில் தண்ணீர் ஊற்றி வச்சிருக்கிறாரோ நான் நினைப்பேன் உண்டு. என் நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது இந்த குளோபல் வார்மிங் போல வெப்பம் அதிகமாய் பெருகிறது பாருங்கள், அதற்கெல்லாம் பூமியின் வெப்பத்தை தடுக்க கூட இவ்வளவு தண்ணீரை கர்த்தர் ஊற்றி வைத்திருக்க கூடும். ஆனால் புதிய வானம் புதிய பூமியில் வரும்பொழுது வெளிப்படுத்தல் 21:1-2 ஆகிய வசனங்களை படிச்சு பாருங்க, இதோ நான் புதிய வானம் புதிய பூமியை கண்டேன், அங்கு சமுத்திரம் காணப்படவில்லை. அப்ப இத எதுல எல்லாம் குறைபாடு இருக்கோ அதெல்லாம் நீக்கி 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 அழகா புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குற மாதிரி கர்த்தர் சொல்றாரு. உன் பேரை மட்டும் வேதனைப்படுத்தணும்னு சொல்லி தள்ளிவிட்டு உன்னுடைய எல்லைகள்ல உன்னை பகைச்சு, ஆனா அதே நேரத்துல கரெக்டா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க. அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் மகிமைப்படுவாரா, கர்த்தர் மகிமைப்படுவாரா. அப்ப அவங்களுடைய மனசாட்சி படி தே ஆர் பெர்ஃபெக்ட். ஆனா ஒண்ணு கர்த்தர் உனக்கு சொல்றாரு, உனக்கு ஒரு அடையாளம், கர்த்தருடைய வசனத்துக்கு நீ நடுங்கிறதுனால தான் இந்த வாக்கு தத்துவம் உனக்கு வருது. உன் சந்ததியை நான் காப்பாற்றுவேன், உன் சந்ததியை நான் காப்பாற்றுவேன். உங்க சந்ததியில ஏதோ ஒரு துக்கத்தினால ஒருத்தர் இழந்திருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஏதோ ஒரு அபாஷன், ஏதோ ஒரு தீமை, அதனால ஒருவரை இழந்திருக்கிறீங்க, ஒரு பிள்ளை இழந்திருக்கிறீங்க, பயப்படாதீங்க. அதற்கு பதிலா இன்னொரு பிள்ளையை தருவார். எப்படி முடியும்? அதற்கு பதிலா கொடுப்பாரா? கொடுப்பார். வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆதியாமத்துல படிச்சு பாருங்க, ஆதியாமம் 4:25, அவள் ஒரு குமாரனை பெற்று, ஏவாள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். கர்த்தர் சேத் என்ற ஒரு பங்கை சேர்த்து கொடுப்பார், ஏதோ ஒரு விதத்துல தருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இழந்திருக்கிற ஒரு பிள்ளை ஒரு நன்மை, அதற்கு பதிலாக தேவன் இன்னொரு பிள்ளையை தருவார். ஒருவேளை மருமகனாக தரலாம், மகனாகவே தரலாம். ஆமா, ஒருவேளை திரும்ப இன்னொரு பிள்ளையை நீங்கள் பெற்றெடுக்க அனுகிரகம் செய்வார்,
நீங்கள் இளம் வயது உள்ளவர்களா இருந்தால் உங்களுக்கு தந்து தருது மகிழ்ச்சி அடைவார். உங்க சந்ததி தேவனுக்கு முன்பாக நிற்கும். புதியவான புதிய பூமி மாதிரி கரெக்டா நிறுத்திடுவாரு. அது ஆடாது, அசையாது, விழாது, பயப்படாதீங்க. அது மாதிரிதான் உங்க பேரும் நிற்கும். இந்த 2024 வாக்கு கொடுத்துட்டாருன்னா கர்த்தர் உங்கள் பேரை காப்பாற்றுவார். உங்கள் பேரை தள்ளி விடுகிற மக்கள் மத்தியில அவர் வந்து எப்படி வெளிப்படுவார்னா அவர்களுக்கு வெட்கம் உண்டாக காணப்படுவார். உங்களுக்கோ அவர் எப்படி காணப்படுவார்னு எழுதியிருக்குது, சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, இந்த ஆண்டு கர்த்தர் பழி வாங்குகிற ஆண்டா இருக்கும். உங்களை தள்ளி ஓடலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவன ஒருத்தர் தள்ளி வைக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட வேற ஏதோ குறை இருக்கு, ஏதோ மாம்சத்தின் கிரியை இருக்கு, தேவனுக்கு பிரியம் இல்லாத ஏதோ ஒண்ணு இருக்கு. ஓகே, பயப்படாதீங்க. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். ஆமென். கைவில் சொல்லுங்க ஹாலேலூயா. புரிச்சாம சொல்லுங்க ஹாலேலூயா. கர்த்தர் எனக்கு நன்னாட்களை தருவார், என் குடும்பத்துக்கு நன்னாட்களை தருவார், என் சந்ததிக்கு நன்னாட்களை தருவார், அருமையாய் நடத்துவார். ஆமென். கையில சொல்லும் ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமென், ஹாலேலூயா. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே படுங்க. பிசாசின் பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் ஆமென் முன்னேறவே உலகமும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே, போதுமே இயேசு போதுமே, போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் படுங்க. மனிதர் மகிமைப்படுவாராக என்று சொல்லிக்கிட்டு உங்களை தள்ளிவிடுகிறவர்கள் மத்தியில் பயப்படாதீங்க. ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஆமே ஐஸ்வர்யம் யாவும் போதுமே, போதுமே இயேசு போதுமே, போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. எல்லாருக்கும் எதிர்த்து பாடுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. உங்களுக்கு ஆதரவானவர்களை ஆண்டவர் அழகாய் கொடுத்து இந்த ஆண்டு உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்க பேரு உங்க பிள்ளையே அழகா என்னைக்கு நிலைநிறுத்த தேவன் 24 மணி நேரம் இயங்கிக்கிட்டே இருப்பார். இந்த ஆண்டு உங்க பெயருக்காக, புகழுக்காக, அதாவது உங்கள் பெயர் நற்பெயருக்காக, இரண்டாவது உங்க சந்ததிக்காக 24 மணி நேரம் இந்த ஆண்டு இயங்கிக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கு இயங்குவாரு, அழகா நடத்துவார். இந்த உலகத்துல தப்பான ஒரு தவறு செய்த ஒரு மனுஷன் தகப்பனா இருந்தும் பிள்ளைக்கு இறங்காமல் தவறு செய்த ஒரு ராஜாவை குறித்து வேதாமத்தில் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 3:27 அதை படிக்க கேட்போம். ஆ
ஒரு குறிப்பிட்ட ராஜா யுத்தத்தில் தோற்க போகிறேன் அப்படின்ற ஒரு நேரம் வந்த உடனே அவர் என்ன செய்தார் படிக்க கேட்போம். அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சிரேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் உண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பிவிட்டார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ராஜா அவர் யுத்தத்தில் தோற்க போகிறார் இஸ்ரவேலரிடத்தில் என்ற ஒரு நேரம் வந்த பொழுது தன்னுடைய பட்டத்திற்கு வரப்போகிற அடுத்து பட்டத்துக்கு வரப்போகிற சிரேஷ்ட புத்திரனை கூப்பிட்டார். மூத்த மகன் வாடான்னார். எதுக்காக அப்பா கூப்பிடுறாருன்னு போனா நேர கால்நட்டி படுறான்னு சொல்லி அலங்கத்தில் கோட்டைச்சோரில் படுறான்னு சொன்னார். உடனே ஒரே வெட்டாக வெட்டு துண்டித்து தேவனே இதை பலியா ஏற்றுக்கொள்ளும், என் தேசத்தை என் ஜனங்களை விட்டு இஸ்ரவேலர் திரும்பி போக செய்யும்னு உடனே தேவன் இஸ்ரவேல் மேல் கோபமானார். பலியிட்டு கேட்டான் போங்க அப்படின்னு விரட்டி விட்டார், போயிட்டாங்க. இந்த செயல் நல்லதா யோசிச்சு பாருங்க. அழகா இந்த ராஜா வாழ்ந்துட்டாரு, வளர்ந்துட்டாரு, அரியணையில் அமர்ந்து பார்த்துட்டாரு. இப்போ அடுத்து வாழ வேண்டியது அந்த சந்ததி. ஒருவேளை நான் இருப்பேன் ஆனால் அப்போ என் பிள்ளைய பார்த்து சொல்லியிருப்பேன், மகனே என்ன பலியிடுப்பா, கோட்டைச்சோரில் படுத்துக்கிறேன்ப்பா, கர்த்தருடைய கோபம் எழும்பி வல்லவர்களை தள்ளும்ப்பா, என்னை பலியிடுமானேன்னு சொல்லியிருப்பேன். அந்த ராஜா தன்னுடைய சந்ததியை பலியிட துணிந்தார். எவ்வளோ ஒரு பரிதாபமான கேவலமான செயல். இல்லைங்க, என்னையை பிடிச்சிட்டு கூட போங்க, பிள்ளைய போட்டு விட்டுருங்க அப்படி சொல்லியிருக்கலாம்ல. பிள்ளை வாழணும், சந்ததி வாழணும். உங்கள் சந்ததியின் மேலே கர்த்தர் கவனமாக இருக்கிறார். ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ சந்ததி தான். பெண் பிள்ளைகளுக்கு யோபு நீதி செய்கிறவராக இருந்து ஆண் பிள்ளைகள் நடுவே சுதந்திரம் கொடுத்தார். அதை நீங்கள் மறக்காதீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளையும் மறக்காதீங்க. கர்த்தர் விரும்புகிறது என்ன? சந்ததியை வாழ வைக்கணும்னு விரும்புகிறாரு. உங்கள் சந்ததி, உங்கள் மகன் மகள், நீங்கள் உங்கள் மகன் மகள் மேலே கரிசனியாக இன்னைக்கு வர இல்லாமல் ஓடி இருக்கலாம். இன்னைக்கு நிறுத்துங்க, இல்லை நில்லுங்க, அந்த பிள்ளைக்காக நேரம் செலவு பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவனை நிலைநிறுத்த போகிறார். அவன் தள்ளப்பட்டவன் அல்ல. பின்மாற்றத்தில் போயிருக்கலாம் யாராயிலும் ஒரு சிலர், அவங்கள தூக்கி எடுப்பார். அவன் தள்ளப்பட்டவன் அல்ல. புதிய வானம் புதிய பூமி எனக்கு முன்னாடி நிற்கிறது போல உங்க சந்ததி நிற்கும். உங்க பிள்ளை இன்னைக்கு பாக்குறீங்க, உங்க பிள்ளையினுடைய பிள்ளை ஒரு நாள் வரும், அந்த பிள்ளையினுடைய பிள்ளை வரும், உங்க சந்ததின்னு ஒண்ணு இருக்கும். அதை கர்த்தர் என்றைக்கும் நிறுத்துவார். அவர்களை பாதாளத்துக்கு நேராக அனுப்பாமல், நரகத்திலே தள்ளி போடாமல், தனக்கு முன்பா என்னைக்கு நிறுத்தி கொண்டு இதோ தேவ ராஜ்யத்தில் வச்சுக்கிடுவார். அதுக்கு தான் தேவன் விரும்புகிறார். சங்கீதக்காரனை குறித்து வேதாமத்திலே பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது, எப்படி கர்த்தர் விசேஷ விதமாய் ஆசீர்வதித்தார் அந்த சந்ததியை. சங்கீதம் 89:29-30-31 படிக்க கேட்போம். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும். இது தாவீதனுடைய சந்ததியை குறித்து சொல்றாரு. அந்த வாக்கு தத்துவம் பெருசா, உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் பெருசான்னு கம்பேர் பண்ண போறீங்க. பாருங்க, அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும். அவன் ராஜாசனம், அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கும்படி செய்வேன். அவனுடைய ராஜாசனம். அதனாலதான் அழகா கர்த்தர் சொன்னாரு. இயேசு மகா ராஜா வந்தப்ப சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை நான் கொடுப்பேன். ஏன்னா இங்கே வாக்கு கொடுத்துட்டாரு. என்ன வாக்கு கொடுத்துட்டாரு? வானங்கள் உள்ள மட்டும் தாவீதின் சந்ததியை நான் காப்பாற்றுவேன், சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன் அப்படின்ட்டாரு. அப்போ எப்படி அதை நிறைவேற்றுவார் எல்லாரும் ஒண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. வானங்கள் உள்ள மட்டும் எப்படி இங்கே காப்பாற்ற முடியும்? இந்த வாக்கு தான் வந்துட்டார் கிறிஸ்து. அவருக்கு அந்த சிங்காசனத்தை கொடுத்துட்றேன். தாவீதின் சிங்காசனம் சொன்னால், ஒருத்தருக்கு சிங்காசனம் கொடுக்கும்போது அந்த நபர் மரிக்காமல் இருந்தால் அது என்றைக்கும் அவருக்குரிய சிங்காசனமே சிங்காசனமாகவே இருக்கும் போல. ஆனால் தாவீது மரித்தார். ஆகவே அந்த சிங்காசனத்தை கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்தார். அது ஒரு சிறு சிங்காசனம். அதுக்கு மேன்மையான சிங்காசனம் பிதாவின் சிங்காசனம்.
அதில் அவரோடு கூட வலது வருஷத்தில் உட்கார செய்ய போறார். அதற்கு ஜெயம் பெற்று அடுத்த ஸ்டேஜ். அப்போ முதல்ல உங்களுடைய தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தை தர்றேன், சந்ததி மேல தேவன் கரிசனையா இருக்கார். அன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தை பாருங்க, வானங்கள் உள்ள மட்டும் நான் அவனுக்குரிய நன்மைகளை நான் வேற யாரும் எடுக்க விட மாட்டேன், மட்டுமல்ல அவன் சந்ததி என்றைக்கும் நிலைத்திருக்க பண்ணுவேன். கர்த்தர் வாக்கு சொல்றாரா? அடுத்து பாருங்க, அவன் பிள்ளைகள், அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல், என் வேதத்தை விட்டு விலகி விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல், என் நியமங்களை மீறி நடந்தால், மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும், அவங்க செஞ்ச தவறுக்கு மிலாற்றினாலும், அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன், வாதைகளினாலும் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும், என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். கர்த்தர் இப்படி வாக்கு பண்றார் தாவீதுக்கு. அப்ப இன்றைக்கு இப்ப உங்க பக்கம் வந்து பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கும் உங்க சந்ததி வானம் புதிய வானமும் புதிய பூமியும் எப்படி நிக்குது, அது மாதிரி இவருக்கு என்ன கொடுத்தார் வாக்குத்தத்தம், வானங்கள் உள்ள மட்டும், அது பழைய வானம், அது கடந்து போச்சு அப்படின்னு சொன்னா அதோட நின்றோம். அதுக்கு அடுத்து தாவீதின் குமாரனாக அல்ல, அவர் தேவகுமாரனாக மட்டும் விசேஷமா ஆளுவாரா இருக்கலாம்ல. அப்ப புதிய வானம் புதிய பூமி வரும்போது அவர் கொடுத்த வாக்குத்தம் அங்க தொடராது. ஆனா இங்க சொல்றாரு வாக்குத்தம், இல்ல இல்ல, புதிய வானமும் புதிய பூமியும் என்னைக்கு எனக்கு முன்னாடி நிக்கிறதே, அது மாதிரி உங்க பிள்ளைகளை உங்கள் சந்ததியை நான் நிற்க பண்ணுவேன், அவர்களை நிலைக்க பண்ணுவேன், வாழ பண்ணுவேன். கொஞ்ச நாள் வானங்கள் உள்ள மட்டும் இல்ல, புதிய வானம் உள்ள மட்டும், புதிய பூமி உள்ள மட்டும், அதான் அர்த்தம். புதிய வானம் புதிய பூமி எனக்கு முன்னாடி நிற்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி எல்லா காலமும் நான் நிற்க பண்ணுவேன். அப்படின்னா இதுல ஆண்டவர் சொல்றது, உங்க குடும்பத்துக்கு நித்திய ஜீவனை எழுதி பட்டா போட்டு கையில தர்றாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப நீங்க சொல்லலாம், எங்க பிள்ளைங்க தருதலையா ஓடினா, தேவ சித்தம் இல்லாம நடந்தா, தேவனுக்கு விரோதமான செஞ்சா என்ன செய்வார்? அங்க சொல்லியிருக்காருல்ல, தாவீது சொன்னதான் அதே அப்ளை ஆகும். என்னது? மிலாற்றினால சில தண்டனைகளால தண்டிப்பேன், ஆனாலும் என் கிருபைய உன் சந்ததியை விட்டு நீக்க மாட்டேனப்பா. ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. கைகளை வச்சு சொல்லுவோம், ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஆமென், ஹாலெலூயா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. படுங்க, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா. சொல்லுங்க, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இந்த ஏசாயா 66 13 வசனத்தை பாருங்க, கர்த்தர் அங்கு சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். முதலாவது கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு எதிராக நடக்கிற கள்ள சகோதரர்கள் இருப்பாங்க, அவங்க உங்களை புறக்கணிக்கலாம், கர்த்தர் மகிமைப்படுவாரான்னு அழகா சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஒன்று,
நீங்க கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறதுனால, தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன், உன் சந்ததி என்னைக்கு காப்பேனப்பா, உன்னையுமே கூட தாய் தேற்றுறது போல நான் தேற்றுவேனப்பா, பயப்படாத. கர்த்தர் சொல்றார் பயப்படாத, அழகா தேற்றுவார். ஒவ்வொரு எல்லைகளிலும் ஒவ்வொரு நாளிலும் தேர்தல் இல்லாமல் போகும் பொழுது மனுஷர் யாருமே தேர்தல் கொடுக்க முடியாது, ஆறுதல் கொடுக்க முடியாது என்ற ஒரு நேரம் இருந்தா கூட கர்த்தர் கூட நின்றுட்டு இருப்பார். இல்லை மகனே, நான் இருக்கேன், உன்னை தேற்றுறேன், இந்த சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன், உனக்கு நான் வச்சிருக்கிற பேரு பெரிய பேரு. தாவீதுக்கு என்ன பேர் வச்சாரு? இயேசு மகாராஜா வந்தபோது எல்லாரும் எப்படி கூப்பிட்டாங்க? தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டாங்க. எவ்வளோ ஒரு பெரிய பேர் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். தாவீதுக்கு மத்தேயு சுவிசேஷத்தில் எடுத்து படிச்சு பாருங்க, விசேஷ விதமாக கர்த்தர் கிறிஸ்துவினுடைய அழகா ஜனனத்தின் விவரம் வரும்போது பாருங்க, தாவீது ராஜா. உரியாவின் இடத்துல சாலமோனை போனார், ராஜான் தான் போட்டிருக்கு. அவர் மரிச்சு போனா கூட பைபிள் அவரை தாவீது பெற்றான்னு சொல்லல, தாவீது ராஜா அப்படின்னு தான் கண்ணியமா அங்கே சொல்லுது. ஆகவே ஒன்று புரிஞ்சுக்கிட்டுங்க, உங்க பேரு அதற்கு புகழ ஆண்டவர் யாரும் எடுக்க விடமாட்டார், உங்களோடு துணை நிற்பார், உங்களை தேற்றுவார், ஆற்றுவார், கைவிட மாட்டார். கை வைத்தாலே சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ அந்த விதமா புதியவான புதிய பூமி வரும்போதும் கூட தவறாம ஒன்று செய்வாங்கப்பா. என்ன செய்வாங்க பாருங்க, 23:24 அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் புதியவான புதிய பூமி வந்துட்டாலும் பரலோக பாக்கியங்களை பெற்றாலும் ஒன்று நடக்கும், தொடர்ந்து மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவுதான். அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், புதியவான புதிய பூமியை வந்துட்டாலும் பரலோக பாக்கியங்களை பெற்றாலும் ஒன்னு இல்ல, கரெக்டா இருக்கணும். மாசம் 1 ஆரம்பிக்கும் போது கர்த்தர் தொழுது கொள்ள ஓடி வந்துடணும். 1 காலையில 6 இங்க ஓடி வாங்க, தேவனை தொழுது கொள்ள ஓடி வாங்க. மாத பிறப்ப அன்னைக்கும் கர்த்தர் மாற்றாம வச்சிருக்கிறாரு, ஓய்வு நாள ஆமா விடக்கூடாதுன்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வீட்டில இருந்து என்னது யூடியூப் வாட்ஸ்அப்ல ஏதாயிலும் ஒரு சர்வீஸ் அனுப்புனாங்க பார்த்தோம் உட்கார்ந்தோம், இல்ல கர்த்தரை தொழுது கொள்ள ஆலயத்துக்கு தவறாம வாங்க, மாதம் தோறும் ஓய்வு நாள் தோறும். அப்பொழுதும் புதியவான புதிய பூமி வந்துட்டாலும் அவங்க என்ன தொழுது கொள்வாங்க, நான் அவங்க பேரை புதியவான புதிய பூமி மாதிரி பெர்மனண்டானதை ஆக்கி அவங்களுக்கு பேரையும் அவங்க சந்ததியை நான் காப்பாற்றுவேன். ஆனா அவங்க செய்ய வேண்டியது என்ன, மாதம் தோறும் மாத பிறப்பு வந்துருச்சுன்னா ஓய்வு நாள் தோறும் கரெக்டாக வந்து என்னை தொழுது கொள்ளுவார்கள். இந்த 2024 ஒவ்வொரு மாத பிறப்பும் ஓடிவாங்க. இந்த 1 வந்துட்டீங்கல்ல, அடுத்து மீதம் இருக்க 11 1 6 இங்க வந்து நில்லுங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, அந்த நாளை கர்த்தரோடு ஆரம்பிங்க. வாரத்துல ஒவ்வொரு நாளும் இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனை தேடி ஓடி வந்துருங்க, எங்க இருந்தாலும் இங்க ஓடி வாங்க, கர்த்தரையே பற்றி கொள்ளுங்க, தொழுது கொள்ளுங்க. அவருக்கு நாம செய்கிற பதில், ஆமா அவருக்கு செலுத்துகிற காணிக்கை இதான்பா. எத்தனையோ காணிக்கை தாவீது கொடுத்தார், அதை விட கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக நடனமாடி கர்த்தரை புகழ்ந்தார், துதித்தார், அதான் பெரிய காணிக்கை. இன்றைக்கு நம்மையே ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமும் பிழையற்றதுமான நீதியும் நியாயம் செய்கிறதான ஜீவ பலியாக நம் சரீரத்தையே ஒப்பு கொடுப்போம். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. எழுந்து நிற்கலாமா? சரீரத்தை கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் உன் பேரை நிலைநிறுத்திடுவேன்னு சொல்லி இந்த 2024 வாக்கு கொடுத்துட்டார். இது வரையிலும் உனக்கு ஒரு கெட்ட பேர் இருந்திருக்கலாம், மற்றொருன்னு ஏளனமா பேசி தப்பான பேர் சொல்லி கோமாளி போல நடத்தியிருக்கலாம். இல்லை இல்லை, உன் பேரை கர்த்தர் நிலை நிறுத்துவாரு, உனக்குன்னு இந்த பூமியில ஒரு பேரு புகழ வைப்பாரு. பயப்படாத, கர்த்தருக்கு முன்பதாக அருமையான பலத்த வேட்டைக்காரனாகிய நிம்ரோத் என்பவனை குறித்து எழுதியிருக்குல்ல, அது போல ஆமா கர்த்தர் பேரை உங்கள் பேரை நிலைநிறுத்துவார், உங்கள் வீட்டை நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அருமையாய் நடத்துவார், அருமையாய் காத்துக்கொள்வார். இன்னொரு பக்கம் உங்க சந்ததியை காப்பார், உங்க பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் சிறு பிராயத்தில்
அடிக்கடி வருகிற சுகவீனங்கள் பலவீனங்கள் அவர்களை எந்த விதத்திலும் தாக்கிருமோ பாதிச்சிருமோ வேதனை ஆயிருமோ நினைக்காதீங்க, பயப்படாதீங்க. உங்க சந்ததி புதிய வானம் புதிய பூமி மாதிரி ஆண்டர் கும்பிட என்னைக்கும் அழகா பெர்ஃபெக்டா நிற்கும். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். ஓ ஹல்லேலூயா. உங்களுக்கு உங்களை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு ஓடுகிற ஒரு கூட்டத்துக்கு முன்னே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தர் காணப்படுவார், கர்த்தர் காணப்படுவார். அவர்களோ வெட்கப்படுவாங்க. உன்னை தாய் தேற்றுவது போல தேற்றுவாரு. வானங்கள் உள்ள மட்டும் தாவீதுக்கு வாக்கு கொடுத்தாரு, ஆனா வானங்கள் கடந்த பிறகு எப்படி இருக்குமோ அந்த அளவு உனக்கு வாக்கு கொடுக்கிறாரு. பழைய வானம் பழைய பூமி உள்ள அளவுன்னு சொல்லல, புதிய வானம் புதிய பூமி நித்திய நித்தியமா என்றைக்கு நிக்கிறது மாதிரி உன் குடும்பத்தை நிறுத்துவேன்டார். பழைய வானங்கள் உள்ளவும் தாவீது கொடுத்த வாக்குத்தத்தம் பெருசா, இல்ல புதிய வானம் புதிய பூமி நிக்கிற மாதிரி உங்க குடும்பத்தை நிலைநிறுத்துவேன்னு சொல்ற எது பெருசு? கர்த்தர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாரு, தாவீதை பார்க்கலாம் அதிகமா வாக்கு கொடுத்திருக்கிறாரு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தாவீதே பார்த்தா சொல்லுவாரு, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை விட சென்னை பிளெஸிங் சர்ச் மற்றும் ஆசீர்வாதம் டிவி மக்களுக்கு இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தமா? வாவ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஏராளம் ஏராளமான தேவதூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரின் வலதுகரம் வெளிப்படுகிறது. இதோ கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் தம் கரத்தை வைக்கிறார். இதோ உங்களுடைய சிரசின் மேல் தமது கரத்தை வைக்கிறார். இதோ சிலருடைய நெஞ்சில் வேதனை இருக்கிறது, உங்கள் நெஞ்சின் மேல் கர்த்தருடைய கை வருகிறது. இதோ ஆண்டவருடைய கரம், மண்ணுயிரை காப்பவருடைய கரம் வருகிறது, உங்கள் சிரசின் மேல் வருகிறது. Touch everyone, Lord. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ மண்ணுயிரை காப்பவராம் ஆண்டவர், மண்ணுயிரை காப்பவர் இப்பொழுது உங்கள் சிரசின் மேல் தம் கரத்தை வைக்கிறார். ஒரு அபிஷேக தைலம் ஹல்லேலூயா இறங்கி வருகிறது. நீங்காத அபிஷேகம், நீங்காத அபிஷேகம். சவுலை விட்டு ஆவியானவர் நீங்கினார், ஆனால் தாவீதை விட்டு அவர் சந்ததியை விட்டு ஆவியானவர் விலகி போகாதபடிக்கு பல அருமையான காரியங்களை தேவன் செட் பண்ணினார். அதுபோல உங்க வீட்டை விட்டு ஆவியானவருடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் விலகாம இருக்கிறதுக்கு திட்டம் பண்ணிட்டாரு. புதிய வானம் புதிய பூமி மாதிரி நிலை நிறுத்திட்டாரு. அதை இனி வரும் நாட்களில் இந்த ஆண்டிலே காணப்போகிறீர்கள். அவர் இந்த ஆண்டில் செய்து முடித்ததை இந்த ஆண்டில் நாம் காணப்போகிறோம். அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, இப்பொழுதே அவர் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை பலமாய் வெளிப்படுகிறது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, நன்றி கர்த்தருக்கு, நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. எல்லோரும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடவர்கள், கர்த்தருக்கு நன்றி. இயேசு மகா ராஜாவை எங்களுக்காக பாளையத்திற்கு புறம்பே கோட்டைச்சுவருக்கு வெளியே போய் பாடுபட எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரே. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அலங்கத்தை தாண்டி கோட்டைச்சுவரை தாண்டி புறம்பே அவர் போய் பாடுபட்டாரு. ஆண்டவரே, எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான மீட்பை எங்களுக்கு தந்தீரு. நன்றி. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.